வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் க்ரீமி சிக்கன் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பட்டர் க்ரீமி சிக்கன் வந்து சப்பாத்தி, புரோட்டா, நான், பிரியாணி இது கூடலாம் நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம். அதுக்கு நம்ம வந்து ஒரு ஹாஃப் கேஜி போல் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்திக்கோங்க. இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் போல் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் முக்கியமாக வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் போல் இந்த சிக்கனை வந்து நல்லா ஊற வைக்கிறோம். லிட் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் போல் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க, நல்லா ஊறட்டும். இதில் ரெண்டு முக்கியமான ப்ராசஸ், ஒன்று வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுறோம், அதே பேன்லேயே நம்ம வந்து கிரேவி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஈஸியாக நம்ம ஒரே பேன்லேயே நம்ம எல்லா ப்ராசஸையும் முடிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஹீட் பண்ணோன்னே ஹீட் ஆனோன்னே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை வந்து நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதே பேன்லேயே வந்துட்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட லைட்டாக ஆயில் வேணால் நீங்கள் கலந்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரும் வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகுது. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற முடியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இது கூட வந்து ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 15-20 போல் முந்திரியை இது கூட சேர்த்துக்கலாம், நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சில்லி பேஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஒரு 10-15 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. 10-15 மினிட்ஸ் போல் நல்லா வேகட்டும். இந்த கிரேவி நல்லா தக்காளி இதெல்லாம் மசிஞ்சு நல்லா வெந்துடும். இதை வந்து தனியாக வச்சு ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நல்லா ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து அதே பேனில் வந்து வடித்து எடுத்துக்க போகிறப்போ நல்லா ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா நீங்கள் வந்து இந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச மிக்சரை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா சக்கை இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இதுதான் நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு கிடைக்கும், டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இந்த மேலே வந்துருக்க திப்பி மாதிரி இருக்கிறது அதெல்லாம் எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கிரேவி கூட நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா சிக்கன் நல்லா வேகிற முடிய லிட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சிக்கன் வந்து வெந்துருச்சு. எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சிக்கன் வந்து அந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனை, அதனால ஒரு 5-10 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஃபைனலாக நம்ம வந்து இது கூட பட்டர் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஃப்ரெஷ் க்ரீம் கடையில் கிடைக்கும், இதை வந்து நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பட்டர் க்ரீமி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக மேத்தி லீவ்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம். நாம் வந்து கொரியண்டர் லீவ்ஸை நம்ம பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளோட பட்டர் க்ரீமி சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், பிரியாணி இது கூடலாம் சேர்ந்து சாப்பிட்லாம். இந்த சிக்கன் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணுன்னா மறக்காமல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.